ഹായ് ഫ്രണ്ട്സ്, തമിഴും സരസ്വതിയും സീരിയലോട് എന്നെക്കാണ് അപ്ഡേറ്റ് എന്നെന്ന് പാക്കലാം. റാഗിനി സെൻട്രന്റെ അർജുനോട് ഉടമ്പ് കൊഞ്ചം കൊഞ്ചമാ ക്യൂറായിക്കിട്ട് വരുതെന്ന് ഇത് കേട്ടിട്ട് പറമു മനസ്സുക്കുള്ള ഷോക്കാകിട്ട് അവ മട്ടും കണ്ണ തറന്നിട്ട് ഉണ്മയ സൊല്ലിട്ടാന്നാ നമ്മ ഗതി അതോ ഗതിതാണ് അപ്ടിന്ന് നെനക്കിറാരு. അർജുന പേസാമ നമ്മ കൊല പണിരലാം അപ്ടിന്ന് ഒരു മുടിവുക്ക് വരാറு. വീട്ടില യാരുമേ ഇല്ലാമ വെളിയില പോയിരിക്കുന്ന നേരത്തില നമ്മ നമ്മളോട പ്ലാന വർക്ക് ഔട്ട് പണ്ണണോ അപ്ടിന്ന് നെനക്കിറാരு. അന്ത നേരത്തില രാഗിനിക്ക് ഹോസ്പിറ്റലില് ഒരു വേല ഇരുന്നതാല അവങ്ങളും വെളിയില കിളമ്പി പോയിടുറാങ്ക. இந்த சைடு அர்ஜுனோட அம்மாவும் அக்காவும் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை வாங்குறதுக்காக வெளியில போறாங்க. அந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற வேலைக்கார அம்மாவும் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இப்போ யாருமே இல்ல. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு பரமு நினைக்கிறாரு. அர்ஜுன கண்டிப்பா இன்னைக்கு நம்ம குழப்ப நேரணும் அப்படின்னு ரூம்குள்ள போறாரு. இந்த சைடு தமிழ் நமச்சு கிட்ட இந்த பரமு தான் கொலை பண்ணான்னு நமக்கு தெரியுது, ஆதாரத்தோட முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தனக்கு வந்த யோசனைய நமச்சு கிட்ட சொல்றாரு. அந்த நேரத்துல பரமுவோ புதுனப்பல்ல இருந்து கால் வரத பார்த்துட்டு காலை கட் பண்ணிடுறாரு. என்னாச்சுன்னு தெரியலையே பரமு காலை கட் பண்றான் அப்படின்னு நமச்சு தமிழ் கிட்ட சொல்றாரு. அந்த நேரத்துல தமிழ் தமிழ்ச்சிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ பரமுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு. நீ இந்த மாதிரி கொலை பண்ண போறன்னு எனக்கு தெரியும். கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். நீ அர்ஜுனை கொலை பண்ண போற அப்படிங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியும். அந்த பழியை தூக்கி நீ தமிழ் மேல போடலான்னு நினைக்கிற அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்ட உடனே பரமு அணறிடுறாரு. புது நம்பர்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்த உடனே பரமும் அதை கண்டுக்காம இருக்காரு. சரி, இதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நமச்சுக்கிட்ட சொல்லி மெசேஜ் ஒன்று டைப் பண்ணி அனுப்ப சொல்றாரு. அதுல எல்லா உண்மைகளையுமே டைப் பண்ணி அனுப்புறாரு நமச்சி. அந்த மெசேஜை பார்த்த உடனேயும் பரமும் அர்ஜுனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ரூம்குள்ள இருந்து வெளியில வர்றாரு. அந்த தெரியாத நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி என்ன சார், நீங்க இந்த நம்பர்ல இருந்து என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே நமச்சி தமிழ் கிட்ட சொல்றாங்க, தமிழ் நம்ம போட்டு பிளான் படி அவன் மாட்டிக்கிட்டா, உங்களுக்கு எப்படி உண்மை தெரியும் கேக்குறான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாங்க சொல்ற இடத்துக்கு நீ எங்க வந்துரு, உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்த நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. போன்ல பேசுற அளவுக்கு இது ஒன்றும் சின்ன மேட்டர் கிடையாது, பெரிய மேட்டர். நீ முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு வர சொல்றாங்க. பரமு வர்றதுக்குள்ள நம்ம எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையுமே தமிழும் நமச்சியும் சேர்ந்து பண்ணி வேக வேகமா முடிக்கிறாங்க. அதுக்குள்ள பரமுமே அந்த குடோனுக்கு வந்துடுறாங்க. இந்த சைடு பரமு, சார் நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டேன் சார், எங்க சார் வரணும் அடுத்து அப்படின்னு கேக்குறாங்க. என்னது, அதுக்குள்ள வந்துட்டியா? சரி, நாங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள நம்ம பேச வேண்டிய விஷயத்த இந்த போன்லயும் பேசிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு நமச்சி வாய்ஸ் டோனை சேஞ்ச் பண்ணிட்டு, ஆமா உன்னோட மச்ச அர்ஜுனை நீ எதுக்கு அடிச்ச, அந்த உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அவன் மட்டும் ஒன்றும் யோக்கியம் கிடையாது. அர்ஜுன் மேக்னாவை கொலை பண்ணிட்டு கடைசியில் அந்த கொலைப்பழியை தூக்கி கேம் மேலே போட்டுட்டு நான் ஜெயிலில் கம்பி எண்ணி களி தின்னுக்கிட்டு இருக்கணும், அவன் வெளியில் ஜாலியாக இருக்கணுங்கிற பிளானில் என்ன மாட்டி விடணும்னு நினச்சான். நான் ஒன்றும் அவன் ஒய்ஃபு முட்டல் ராகினி மாதிரி முட்டல் கிடையாதே, அதனால தான் அவனை கொலை பண்ணிட்டு நாம் தப்பிக்கணும் அப்படின்னு தான் இந்த பிளான் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்குள்ள எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் நிறைய கணக்கு இருக்கு அப்படின்னு நமச்சி ஏற்றி விடுறாரு. ஆமாம் சார், உங்களுக்கு அர்ஜுனை தெரியுமா அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு பரமு. பரமு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைய அர்ஜுன் எந்தெந்த மாதிரிலாம் ஏமாத்தினானோ எல்லா கதையுமே லிஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பரமு கேட்குறாரு. டே, எங்களுக்கு பணம் வேணுங்கிறப்போ நாங்களே கேட்போம், நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு நமச்சி. உடனே பரமு நினைக்கிறாரு, இவ்வளவு நாளா நம்ம அர்ஜுன் கிட்ட பழகிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு பெரிய ரவுடி கேங் கூட அவன் பழகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்க ஏதோ பழைய டீலிங்லாம் இருக்குன்னு வர சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்ம அர்ஜுனை அட்டாக் பண்ணா நம்ம மாட்டிக்குவோம். இப்போதைக்கு இவங்களை பணத்தை கொடுத்து சமாளிப்போம், பிறகு நம்ம அர்ஜுனை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராகினி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து அர்ஜுன் கிட்ட ரொம்ப ஃபீலிங்கோட பேச ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ராகினி கிட்ட நிறைய பழைய விஷயங்களை அர்ஜுன் கிட்ட பேசுங்க, அப்பதான் அவரு சுய நினைவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ராகினி பேச பேச அர்ஜுனும் எந்திரிச்சிடுறாரு. உடனே பரமு இந்த சைடு வீட்டுக்கு வர்றாரு. அர்ஜுன் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பரமுக்கு ஷாக் தாங்க முடியல.
ஏனடா இது? அர்ஜுன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா? இந்த சைடு தமிழ் கையிலயும் ஆதாரம் கிடைச்சிருக்குதே. இந்த நேரத்துல நம்ம இங்க சுத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்மளத்தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. வேற வழியே இல்லாம பரமு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகிறாரு. அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பரமு சொல்றாரு, அர்ஜுன் அடிச்சது நான் தான், அவன் என்ன மேக்னா கொலை வழக்குல என்ன உள்ள அனுப்பிடுவேன்னு மிரட்டுறான், அதுக்காக தான் நான் அவனை பிளான் பண்ணி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் எல்லா உண்மைகளையுமே ராகினி கிட்ட சொல்றாங்க. ராகினி போய் கோதை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தமிழ் கிடையாது பரமுதான் அப்படின்னு. இதை சொன்னதுக்கு அப்புறமா கோதை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ராகினி. இதுக்கெல்லாம் காரணம் அவன் மட்டும் கிடையாது, உன் வீட்டுக்காரனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. ராகினியும் அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அர்ஜுன் பண்ண தப்புக்களாலதான் பரமு இந்த மாதிரி கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரு. பரம்பு இந்த வீடியோல சொல்லியிருக்கிறது உண்மையா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை அர்ஜுன் கிட்டயே நேரடியா கேட்கலாம் அப்படின்னு ராகினி அர்ஜுன் வீட்டுக்கு போறாங்க. ராகினி ஒவ்வொரு கேள்வியா அர்ஜுன் கிட்ட கேட்க அர்ஜுன் விழி பிதுங்கி முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.